கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடியினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 33:8-15 ஆகிய வசனங்கள். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடியல் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். மனுஷருக்கு நாம் பயப்படுகிறோம், கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டுமென்றால் என்ன? தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும், விபச்சார காரியங்களை விட்டு விலக வேண்டும், உலகத்துள்ள பொல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம். உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்று இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலே அற்புதம் வேண்டுமோ, எந்த காரியத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, நீங்க அவருடைய பாதபடியிலே காத்திருந்து ஜெபித்து உண்மையாக இருக்கும்போது, தீமையான காரியங்களை விட்டு விலகி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில சகல காரியங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ள ஜனமாக நாம் வாழ்கிறோமா என்பதை நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதுவாக்கி இந்த பூமியில எத்தனையோ ஜாதிகள் அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எல்லா காரியத்தையும் விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். நம்முடைய யோசனைகள், நம்முடைய நினைவு தினம் தினம் நித்தம் நித்தம் பொல்லாத காரியங்களா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியமா இருந்தால் அது எல்லாமே நடக்கும். இன்று எத்தனையோ காரியத்துக்குள்ளே நாம் பாவத்தில் விழுந்து வெளியில வருகிறோம். நித்தம் நித்தம் ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு தீமையான காரியம். நன்மையான காரியங்களை நாம் யோசிக்கும் போது கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கும். தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நாம் தவறுகிறார்கள் அல்லவோ என்பதை நீதிமொழியில நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமா இருப்போமானால் நாம் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்காக கர்த்தர் நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்திலே நாம் நடக்கும்போது நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அது அவருடைய ஆலோசனை. இன்று நம்முடைய சிந்தனைக்குள்ளே எத்தனையோ காரியத்தை யோசிக்கிறோம், அது தேவனுக்கு பிரியமான காரியமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய இறைத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நம்முடைய தேவன் நம்மை எப்படி வணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வண்ணமாகத்தான் நாம் மாற வேண்டும். நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் இருப்போமானால் அது நடைபெறாது, அந்த காரியம் வெற்றியா இருக்காது. ஆனால் அவருக்கு பிரியமானபடி நாம் இருப்போமானால் சகல காரியத்திலையும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஹாலேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரே என் தேவன் என்று யாரெல்லாம் அவரை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார். அவர் எங்கேருந்து பார்க்கிறாரா? வானத்திலிருந்து நோக்கி பார்த்து. ஹாலேலூயா. யாரு எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அவர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்னென்ன பாவம் பண்றோமோ, என்னென்ன தப்பு பண்றோமோ, என்னென்ன தந்திரம் பண்ணிட்டு இருக்கோமோ, எல்லாமே அங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கேனிங் மாஸ்டர் மேல இருக்காரு. நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பயத்தை காணோம், வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு. தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடியல் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அந்த வேடை நீங்க பார்க்கணும், எல்லார் மேலும். அப்ப நம்ம எல்லாரையும் அவரு பார்த்துட்டு இருக்காரு. ஹலேலூயா. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. இப்ப நம்ம இருதயத்தை உருவாக்குறாரா? ஹலேலூயா. நம்ம இருதயத்தை உருவாக்குறவருக்கு மறைவா நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கேயும் போக முடியாது. நம்மளை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஹலேலூயா. அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். நம்ம காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரையே என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பொல்லாத காரியங்களை விட்டு விலகி மனம் திரும்பி உண்மையா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹலேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதி மூலியமாக நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஆலோசனை, அவருடைய நினைவு, அது பரிபூர்ணமாக நடக்கும். நம்ம ஏதாவது சொந்தமாக உட்காந்து யோசிச்சோம்னா, நிறைய குடும்பத்தில் ராத்திரி ஆயிட்டுனா டேபிள் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க, நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ராத்திரி தூக்கம் தான் வராது. அதனால் யோசிக்கிற காரியத்தை விட்டுட்டு இந்த நாள் முழுவதும் உங்களை ஜீவனோட காத்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாரும் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அப்படியே நம்ம அவர்கிட்ட சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலையும் நீங்கள் எங்களோட இருந்தீங்க. உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறீர்கள் என்று சொன்னீங்கப்பா. எங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் இல்லைப்பா. நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இல்லைப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்கப்பா. எங்கள் கண்களுள்ள பாவத்தை மன்னிங்கப்பா, எங்கள் கண்களுள்ள பாவத்தை மன்னிங்கப்பா, வீண் வார்த்தையை மன்னிங்கப்பா, நாங்கள் யாரெல்லாம் தவறாக பேசியிருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே தீமையான எண்ணங்கள், தீமையான யோசனைகள், தீமையான சிந்தனைகள், அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. எங்கள் கால் உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சோ அந்த காரியத்தை எங்களை மன்னிங்கப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனை இருக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் பஞ்சம், நிறைய குடும்பத்தில் நான் வாழ்வதா மறிப்பதா, பல குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கலையே, நாங்கள் இன்னும் அடிமையாக இருக்கிறோமே, நாங்கள் இன்னும் கடனுக்கு அடிமையாக இருக்கிறோமே, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லைன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ளே மகாராஜா வெளிப்பட வேண்டும், யூத ராஜசிங்கம் வெளிப்பட வேண்டும், எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதி வெளிப்பட வேண்டும், பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனை வெளிப்பட்டீங்களே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், உலகத்தினுடைய பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்பட வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் உலக இரட்சகர் வெளிப்பட வேண்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே உம்முடைய ஜீவ ஒளி பிரகாசிக்க வேண்டும். உங்கள் பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி கொண்டிருக்காங்க. நாங்கள் இந்த பாவம் செஞ்சிட்டோம், நாங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தேவ எச்சரிப்பு கிடைச்சிது, ஆனாலும் நாங்கள் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாங்கிட்டோன்னு சொல்லி உள்ளத்தில் வேதனைப்படுறாங்கப்பா. நிறையவருடைய உள்ளத்துக்குள்ளே பயம், நிறையவருடைய உள்ளத்துக்குள்ளே வேதனை காணப்படுகிறது. நிறையவருடைய உள்ளத்துக்குள்ளே நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, நான் தனிமையாக இருக்கிறேனே என்று வேதனைப்படுறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் விதவையாக இருக்கிறேன், என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலன்னு சொல்லி நிறைய தாய்மார் ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே வயசானவங்க
என் சரீரத்தில் பலவீனம் மாறுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உமக்கு பிரியமில்லாத நாங்கள் எந்தெந்த காரியம் செய்திருக்கோமோ எல்லா பாவத்தையும் மன்னித்து இந்த இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தர வேண்டும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் இன்பமான நித்திரை, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம், நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கும், நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நாளைக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. இந்த நாளில் எத்தனையோ காரியத்தில் நாங்கள் உண்மையாக இல்லைப்பா, உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பாரம் காணப்படுகிறது. ரிதுஷே தினி மகா துனி ஹா லஹபி சிஹோ லஹரது ரமௌ சிஹாந்த நகோர பி லசி துனி கரதுரபலான். நிறைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் யோசித்து எந்த காரியமும் நடக்கலையேன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். லாமஹாச துனி ஹா உஷேக தினிமா லஹரது. நிறைய குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் படிக்காமல் இருக்குப்பா, நிறைய கிராமத்தில் பிள்ளைகள் படிக்காமல் இருக்கு, நிறைய பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாமல் படிக்காமல் இருக்காங்க, நிறைய ஸ்கூல் திறக்காமல் இருக்குது, நிறைய டீச்சருக்கு வேலை கிடைக்கல, நிறைய குடும்பத்துக்குள்ளே வாழ்வாதாரம் மாறி இருக்கு. என் தேவன் மனமிறங்கி பழைய வாழ்க்கை எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா, நாங்கள் இதுக்கு முன்பாக உண்மையாக இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் உண்மையாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறோம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்கள் தலைமுறை சாபத்தெல்லாம் மன்னிச்சு எங்கள் வாழ்க்கையை ஆசிடுவீங்க. எந்தெந்த குடும்பத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய டீச்சர்மா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்காங்க, பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க பணம் இல்லாமல் இருக்குது, எத்தனையோ சூழ்நிலை. என் தேவன் மனம் இறங்கி ஒவ்வொருடைய வாழ்வாதாரமும் மாற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே பிஸ்னஸில் லாஸ் ஆகி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி மீறுவது, வாழ்வதா மறிப்பதா என்பதை சூழ்நிலை இருக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ள தரித்திரம் மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், மரண கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். விசேஷமான இரவு நேரத்தில் அந்த குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரம் வந்துட்டு எனக்கு கெட்ட கெட்ட சொப்பனமாக வருது, நான் வலு சொற்பத்தின் கிரியைகளை பார்க்குறேன், மறித்த ஆவிகளை பார்க்குறேன், எனக்கு தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் என் கண்ணில் வந்துட்டு வந்துட்டு போகணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து எரிந்து சாம்பலாட்டும். எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் உம்முடைய ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்கள் பாவத்தை மன்னிங்க, உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் சில குடும்பத்துக்குள்ளே கணவர் பிரிந்து தனிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நித்தம் நித்தம் அழுது கொண்டிருக்காங்க, வேதனையோடு வாழ்கிறாங்க, கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறி இருக்கிறது. அந்த குடும்பத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா கண்ணோக்கி பாருங்கள். நிறைய குடும்பத்திலே தாய்மார் ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுறதேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆசைப்பீங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பத்தில் பலவீனமெல்லாம் மாறட்டும். எந்தெந்த குடும்பத்திலே கொரோனாவால் தாக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த பலவீனம்லாம் மறையட்டும், அவங்களுடைய நோயெல்லாம் சுகமாகட்டும், பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ, தன் சொந்த தேசத்துக்கு யாரெல்லாம் திரும்பி வர வேண்டும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாசலை திறந்து விடுங்க. யாரெல்லாம் எந்த தேசத்துக்குள்ளே பயத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பயத்தின் கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி, உம்முடைய மகிமையினால் மூடி, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் எங்கள் வீடு முழுவதும் இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்படட்டும். தேவனோட அக்னினால் எங்கள் வீடை மூடுங்க. விசேஷமாக எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுகிட்டோம். யாரெல்லாம் என்னது ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்கள் இறங்கி வர வேண்டும். மகா பிரபு நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க. உங்கள் பாதவிலைகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க. யாரெல்லாம் என்னது ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் என்னுடைய கணவர் மதுவான அடிமையில் இருக்கிறார், என்னுடைய மகன் மதுவான அடிமையில் இருக்கிறான், அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்தால் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி நிறைய குடும்பத்தில் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பஞ்சங்கள் மாறட்டும், அந்த மதுபானத்தின் கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டில் பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ
அந்த வீட்டுல உபத்திரம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. இந்த நாள்ல யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, கம்பெனி வச்சிருக்காங்களோ, விவசாயத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ரத்தத்துல ஒப்பிடுவோம் ராஜா. எங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த நாள்ல எங்களை ஆசீர்வாதம் தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. நாங்க வியாபாரத்துல உண்மையா இல்லப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்படியில, கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நாங்க கடன் வாங்கி இன்னைக்கு உபத்திரத்துல இருக்கோம், எங்களை மன்னிங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறீங்க, ஏன் பலவீனத்துக்கு ஜெபிப்பாங்களான்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுங்க ராஜா, உம்முடைய தழும்புகளாலே சுகமானிலன்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கேன்சர் கட்டியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே கிட்னி ஃபெயிலியர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் டெலிவரிக்காக போயிருக்காங்க அவங்களும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் ஜெபித்து விடுக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமாக விடுதலை தர வேண்டும். உம்முடைய தழும்புகளாலே சுகமானிலன்று வேதம் சொல்கிறது. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை வைங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க, பரிபூர்ணமாக விடுதலை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுகிறோம். இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்திலே வேதனையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, சில குடும்பத்துக்குள்ளே மனக்குழப்பத்தோடு சில குடும்பத்தில் ஜெபித்து விடுக்காங்க. அந்த குடும்பத்தில் எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இரவு நேரம் முழுதும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தங்கியிருக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு சோதரம். யாரெல்லாம் கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாளோ, என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா கர்த்தரால் அவர்களுடைய சுதந்திரம் நீங்கள் தான்ப்பா தொட்டு ஆசிர்வதிக்க முடியும். உங்கள் பிள்ளையில தொட்டு ஆசிர்வதிங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்தை ஜெபிக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் ஏஜ் கூட ஆகிட்டு போகுது. திருமண வாசலை என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் திறந்து விடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே என் தேவன் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உத்தரவாதத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை ஆசிர்வைங்க. சில குடும்பத்துக்குள்ளே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த குடும்பத்தையெல்லாம் மாற்றுங்க. மனம் மாறி அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. இரவு நேரத்தில் எனக்கு பயம் காணப்படுகிறது, பொல்லாத கிரியை, செய்வன கட்டுகள், மாந்திரிய கட்டுகள், பில்லி சுனிய ஏவலாவிகள், இதெல்லாம் போராடுன்னு சொல்லி சில குடும்பத்தில் பயத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசுக்கு ரத்தினால இயேசுக்கு நாமத்தை அழிக்கப்படட்டும். சத்துருக்களை பச்சுக்கிற அக்னி இறங்கி வரட்டும். அந்த வீட்டுக்குள்ள இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, அவங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க. தலைமுறை சாபம் எல்லாம் மாறட்டும். அந்த குடும்பத்துக்கு என் இயேசுக்கு ராஜா விடுதலை தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு சோதரம். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நிறைய குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொடுங்க, அந்த கடன்ல இருந்து விடுதலை தாங்க. இந்த நாள் முழுது நீங்க எங்களோட கூட இருந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் எந்தெந்த காரியத்தை ஈடுபட்டோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க. இரவு நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட இருங்க. அதிகால வேலை எங்களை எழுப்பிவிடுங்க. உங்களுடைய பாதவெளியை கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய பாதவெளி சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்தணும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவோட ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ் எங்களுக்கு செகண்ட் சேனல் உள்ளது. 12 மணிக்கு ஒரு வாக்குத்தம் பேசுகிறோம். இரவு நேரத்தில் 7 மணிக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு 7 மணிக்கு ஒரு செய்தி பேசுகிறோம். அந்த சேனலையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதிகாலை வேலையில் 3 மணிக்கு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அதிகாலை வேலையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகம் தொடர்ந்து கேளுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் 9444250455 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிமிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்.